ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வெளியான ஒரு சில முக்கியமான தகவலாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம தமிழக அரசில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒருவருக்கு தொழில் தொடங்க கடன் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாருக்கெல்லாம் பொருந்தும், ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், இது பற்றிய ஒரு சில தகவல்லாம் இப்போ பார்க்கலாம். நீங்கள் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கியவராக இருந்தீங்கன்னா குடும்பத்தில் ஒருவருக்கு வந்து தொழில் தொடங்க அரசு சார்பில் பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த கொரோனா ஊரடங்கால மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட பொருளாதார நிலையை பார்த்தீங்கன்னா மிகவும் பின்தங்கி இருக்குது. அதிலும் பார்த்தீங்கன்னா சிறு குறு தொழில் செய்பவர்கள் பற்றி கேட்கவே தேவையில்லை, அந்த அளவுக்கு இக்கட்டான சூழலை பார்த்தீங்கன்னா மாட்டிக்கொண்டிருக்காங்க. இது போல இக்கட்டான சூழலை மாட்டிக்கொண்டிருக்கும் குடும்பத்தை காப்பதற்காக தமிழக அரசு சார்பில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். சிறுபான்மையின மக்கள்லாம் சுயதொழில் செய்வதற்காக இந்த கடனுக்கு விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள இஸ்லாமியர்களாகட்டும், கிறிஸ்தவர்களாகட்டும், புத்த மதத்தினராகட்டும், சீக்கியராகட்டும், பார்சியராகட்டும், ஜெயினாகட்டும், இந்த பிரிவை சார்ந்த மக்களுக்கு சுயதொழில் மேற்கொள்வதற்காக குறைந்த வட்டியில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கடன் கொடுக்குறாங்க. குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பாக கடன் வழங்கப்படும். இதுக்கு அப்ளை பண்ண என்ன ஏஜ் குளிமிஷன் இருக்கணும்னா 18 முதல் 60 வயசுக்குள்ள இருக்கணும். ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்படும். அதுக்கப்புறம் வந்து எந்த தொழில் செய்வதற்காக விண்ணப்பித்து கடன் பெற்றீர்களோ அந்த தொழிலை செய்வதற்கு தான் கடன் தொகையை பயன்படுத்த வேண்டும். வேற எந்த ஒரு காரணங்களுக்காக கடன் தொகையை பயன்படுத்தக்கூடாது. ஒருவேளை தவறான தகவல் கொடுத்து கடனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அளிக்கப்பட்ட கடன் உத்தரவு வந்து ரத்து செய்யப்படும். அது மட்டும் இல்லாம நீங்க பெற்ற கடன் தொகையை வந்து உடனே மொத்தமா வசூலிக்கப்படும். இதுக்கு அப்ளை பண்ணதுக்கு வந்து ஆதார் அட்டை நகல் தேவைப்படும், ஜாதி சான்றிதழ், பள்ளி மாற்று சான்றிதழ், வருமான சான்றிதழ். இந்த சான்றிதழுக்கான நகல் மட்டும் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. சோ அதுவும் ஃபில் பண்ணி இந்த சர்டிபிகேட் அட்டாச் பண்ணி நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணனும். இந்த லோனுக்கு அப்ளை பண்ணதுக்கான வெப்சைட் நேம் என்னன்னா tamco.tn.gov.in. இந்த வெப்சைட்லாம் நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணோம்னா இந்த வெப்சைட்டில் வந்து உங்கள் நேம், மொபைல் நம்பர்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் கேட்கும், அப்புறம் உங்களோட ஐடி ப்ரூஃப் கேட்கும், இதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்க, ஸோ என்ன தொழில் செய்ய போகிறீங்க, ஸோ இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு லோன் கொடுக்கலாமா வேணாம் முடிவு பண்ணுவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு லோன் கொடுக்கலாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா உங்களை வந்து அதிகாரிகளும் அப்ரோச் பண்ணுவாங்க, நீங்கள் ஈஸியாக கடன் வாங்கிக்கலாம். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவல் லோனும் அப்ளை பண்ணலாம், எஜுகேஷன் லோனும் அப்ளை பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பும் லோனும் அப்ளை பண்ணலாம். இது மாதிரி நிறைய லோன் ஸ்கீம் கொடுத்துக்கா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ண நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அடுத்த தகவல் என்னன்னா போலி மருந்துகளை தடுக்க மத்திய அரசு பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு திட்டம் வகுத்திருக்காங்க. இனி எல்லா மருந்துகளிலும் கியூஆர் கோடு கட்டாயம் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் தயாரிக்கப்படும் மருந்துகளாகட்டும் இல்லை இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளாகட்டும் இதுக்கப்புறம் அனைத்திலும் வந்து கியூஆர் கோடு பதிவு செய்ய வேண்டும் என அரசு முடிவு எடுத்திருப்பதாக கூறப்படுதுங்க. இதன் மூலமா கள்ள சந்தையில் விற்பனையாகும் போலி மருந்துகள் தான் தடுக்கப்படும் சொல்றாங்க. மேலும் இந்த கியூஆர் கோடு பதிவு மூலமா மருந்துகளின் தெளிவான உள்ளடக்கம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பற்றி பொதுமக்கள்லாம் தெரிந்து கொள்ள முடியும் சொல்றாங்க. விரைவில் அனைத்து மருந்துகளிலும் கியூஆர் கோடு பதிக்கும் அறிவிப்பு வெளியாகும் என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கு. அடுத்த தகவல் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் 15 மாவட்டங்களுக்கு முழு ஊரடங்கு போட போறத ஒரு தகவல் வெளியாயிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கு. இந்த கொரோனா வைரஸ் பரவ தொடங்கி ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில மட்டும் தான் தொற்று அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு முழு ஊரடங்கு வந்து போடப்பட்டதுங்க. ஸோ அதுக்கப்புறம் சென்னையில பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சுது. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள பிற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தற்போது கொரோனா தொற்று அதிகரித்திருக்கு. முக்கியமாக வந்து மதுரை, திருவண்ணாமலை, வேலூர், தேனி, திருச்சி, ஸோ இந்த மாவட்டங்களில் வந்து கொரோனா தொற்று பார்த்தீங்கன்னா அதிகரித்திருக்கு. தற்போது தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, திருவள்ளூர், மதுரை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர், கடலூர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், ராணிப்பேட்டை, திருநெல்வேலி, தேனி, ஸோ இது மாதிரி 15 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று வந்து அதிகரித்திருக்கு. இந்நிலையில் கொரோனா பாதிப்பு அதிகமாக உள்ள 15 மாவட்ட ஆட்சியர் கூட தலைமைச் செயலாளர் சண்முகம் பார்த்தீங்கன்னா இன்று ஆலோசனை நடத்த போறாரு. இந்த ஆலோசனை கூட்டம் வந்து இன்று மாலை நடத்த திட்டமிட்டு இருக்காங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து ஊரடங்கு அமல்படுத்துவதில் உள்ள நடைமுறைகள் முழு ஊரடங்கு அமல்படுத்தலாமா இல்லை தளர்வுடன் கூடிய ஊரடங்கு அமல்படுத்தலாமா என ஆலோசனை மேற்கொள்ள இருக்காங்க. இந்த ஆலோசனைக்கு பிறகு 15 மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா அந்த முழு ஊரடங்கு பற்றி அறிவிக்கப்படும் என தகவல் வெளியிருக்கு. இந்த பதிவில் நான் கொடுத்த அனைத்து தகவலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.